காசா மீதான ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் பெரும் விலை கொடுக்கும். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா எச்சரிக்கை. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேலின் ஆதரவாளர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு, காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச விருப்பத்துக்கு தடையாக இருப்பதை நிறுத்துமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹனியா மேலும் பேசும்பொழுது, இஸ்ரேல் தனது சொந்த தோல்விகளை மறைக்க பொதுமக்களை படுகொலை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் நிராயுத பாணிகளுக்கு எதிராக காட்டுமிராண்டித்தனமான படுகொலைகளை செய்து வருகிறது என அல் ஜசீரா ஒளிபரப்பிய வீடியோவில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் வில்லத்தனம் அவர்களை அதிர்ச்சியூட்டும் தோல்வியிலிருந்து காப்பாற்றாது என்றும், மனிதாபிமான போர் நிறுத்தத்தை அடைவதற்கு இந்த பாசிச அரசாங்கத்துக்கான ஆதரவை நிறுத்த வேண்டும் மற்றும் சர்வதேச முயற்சிகளை தடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று ஹனியா அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பேசிய அவர், நீங்கள் வரலாற்றின் தவறான பக்கத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். எங்கள் மக்கள் தங்கள் சுதந்திரத்தை பெற்று திரும்பாத வரை இப்பகுதி பாதுகாப்பாகவோ அல்லது நிலையானதாகவோ இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசா மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்துதல், காசாவுடனான அனைத்து குறுக்கு வழிகளையும் திறப்பது மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான திட்டத்தை ஹமாஸ் இஸ்ரேலிடம் முன்வைத்தோமானால் அடுத்தடுத்து வந்த இஸ்ரேலிய அரசாங்கங்கள் தங்கள் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும், ஹமாசுடன் சிறைபிடிக்கப்பட்ட பலரின் உயிர்கள் உட்பட தங்கள் தவறை உணரும் வரை இஸ்ரேல் விலைமதிப்பற்ற விலைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் திட்டத்தை முறியடித்த காசன்களின் உறுதியான தன்மைக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மேலும், லெபனான், ஈராக், யமன் மற்றும் சிரியாவில் உள்ள ஹமாஸை ஆதரிக்கும் அனைத்து முன்னணிகளுக்கும் அவர்களின் நியாயமான போராட்டத்துக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார்.